வணக்கம். திரைக்கலம் மற்றும் வாசக சாலை இணைந்து வணக்கம் வா வட்ட சினிமா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நேற்று தொடங்கினாங்க, இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள். நேற்றை விட இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நேற்று வந்து தியேட்டருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா சீட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, பால்கனிலெலாம் சீட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய க்யூ ஆல்ரெடி இருக்கும், அந்த க்யூவில் நின்று தான் நீங்கள் வந்து படம் பார்க்கணும். அப்படி க்யூவில் நான் நின்று இன்றைக்கி ரெண்டு படம் பார்த்தேன். அந்த ரெண்டு படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதல் படம் டு த எண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், பிரான்ஸ் நாட்டு படம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து லுலோமே நிக்கோலக்ஸ், ஒரு இராணுவ வீரன், பழிவாங்க துடிக்கும் ஒரு பிரெஞ்சு நாட்டு இராணுவ வீரன். அவனை சுற்றி நடக்கிற கதை தான் இது. இது வந்து இண்டோ சீனோ போரை வந்து மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. இண்டோ சீனோ அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா கம்போடியா, வியட்நாம், லயா, இதை மூணையும் சேர்த்து தான் வந்து இண்டோ சீனோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1995 அதாவது அப்போதான் வந்து இரண்டாம் உலக போர் வந்து முடிகிற தருவாய். அதே நேரத்தில் இண்டோ சீனோவில் வந்து காலனி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த பிரெஞ்சு படைகள் வந்து பின்வாங்குற நேரத்தில் இந்த வந்து கதை நடக்குது. இப்போ இதுதான் வந்து நான் என்னை பொறுத்தவரை நான் அதை வந்து ரொம்ப பாதிப்பாக எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் அதை பார்க்குறேன். வியட்நாமோட அடர்ந்த காடுகளை வந்து அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதில் வந்து கதையில் வந்து கொஞ்சம் ஒரு பகுதி வந்து அடர்ந்த காடுகளில் தான் வந்து நடக்கும். அதில் வந்து ஒளிப்பதிவு சிறப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அட்டவணையை பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு படம், அதுவும் வந்து என்ன அது வியட்நாம் பேக்ட்ராப்பில் எடுத்திருக்காங்க இண்டோ சீனோ அப்படின்னு பார்த்த உடனே சரி இந்த படத்தை வந்து நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நான் இன்றைக்கி பார்த்து முடித்தேன். அங்கங்கே வந்து நல்ல சீன்கள்லாம் வந்து எல்லாம் கைத்தட்டி வரவேற்றாங்க. இந்த படம் முடிஞ்ச உடனே எல்லாமே வந்து எந்திரிச்சுன்னு ரொம்ப கைத்தட்டினாங்க. இப்போ ஓவராலாக பார்த்தா என்ன பொறுத்தவரையும் ஒரு நல்ல படம். ரெண்டாவது தான் என்ன இன்றைக்கி பார்த்த படம் வந்து ஐடென்டிஃபையிங் ஃபீச்சர்ஸ். இந்த படம் வந்து பிரெஞ்சு நாட்டு படம், 2020 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து பெர்னாண்டஸ் ஹெலாடஸ், இவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 1:35 ஓடுது. இந்த பறந்துறிஞ்ச உலகத்தில் வந்து பார்டர் பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. மெக்சிகோ நிலப்பரப்பு பற்றியும் அங்கேருந்து பார்டர் தாண்டுற அகதிகள் பற்றியும் அந்த அகதிகளை வந்து அரசாங்கம் எப்படி கையாள்றது அப்படின்றத பற்றியும் பேசுகிற படம் தான் இது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோலேருந்து அமெரிக்கா போகிற ஒரு இளைஞன், அந்த இளைஞன் வந்து போய் ரொம்ப நாள் ஆகி தகவல் தெரியல அப்படின்னு தெரிஞ்சு அந்த தாய் வந்து அந்த மகனை தேடி போகிறாங்க. அவங்களும் மெக்சிகோலேருந்து அமெரிக்கா போகிறாங்க. அப்போ அவங்க போகும்போது என்ன நடக்குது, அவங்க யார் யாரெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றத வந்து பேசுகிற படம் தான் இந்த படம். இதுதான் இந்த படத்தோட வந்து ஒன்லைன் கதை அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஒரு சோம்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வந்து ரொம்ப துயரமும் துன்பமும் கலந்த ஒரு படம், ரொம்ப ரொம்ப சீரியஸாக வந்து இருக்கும். இந்த படத்தில் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து அது ரொம்ப ஹைலைட் பண்ணி அது வந்து நம்மளே வந்து உணர முடியும், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே வந்து ஒரு அகதியாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தாயை பார்க்கும்போது ஒரு பவர்லெஸ் அகதியாக இருப்பாங்க, எதுவுமே பண்ண முடியாத ஒரு அம்மாவாக வந்து அவங்க இருப்பாங்க. அவங்களை பார்க்கும்போது நமக்கே வந்து அந்த உணர்வு வந்து நமக்கே வந்துடும். அதை வந்து ஒளிப்பதிவில் சிறப்பாக வந்து நமக்கு கிடைக்கியிருக்காங்க. ராடியா வந்து இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் வந்து இன்றைக்கி பார்த்த ரெண்டு திரைப்படங்கள். நாளைக்கு இன்னும் அதிக படங்களை பார்த்துட்டு அதை பற்றி நாளைக்கு பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காட்டு சினிமா தான்.